பாக்டீரியா அந்த ஈயத்தில் இருக்கிறதான் சொல்கிறாங்க. அதை ஈயத்தை நம்ம நேரடியாக பயன்படுத்தணும். நம்ம வந்து ஈயம் அப்படின்னு சொல்கிற எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசங்கிற ஒரு ஒரு பாக்டீரியா உள்ள பொருளை நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். மல்டிப்ளைனா எப்படி, அதாவது வந்து ஒரு லிட்டர் நமக்கு ஈயம் தேவை, அந்த ஒரு லிட்டர் ஒரு ஏக்கர் நம்ம கொடுக்க முடியுமா, அது பயிருக்கெல்லாம் போய் கிடைக்குமானா, கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லிட்டர் ஈயம் எடுத்துக்கிறோம், ஒரு கிலோ வந்து மண்டை வெள்ளம், மண்டை வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி நம்ம ஒரு 20 லிட்டர் அந்த கொள்ளளவுக்குள்ள கேனு, அதில் வந்து 12 லிட்டர் தண்ணி, ஒரு கிலோ வந்து ஈயம், 1 லிட்டர் இல்லை ஈயம், ஒரு கிலோ மண்டை வெள்ளம், மூணையும் போட்டு எல்லாம் ஊற்றி அப்படியே வச்சிடறோம். ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் வச்சு முதல்ல மூடி வச்சிடறோம் போட்டுட்டு, அப்புறம் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் அல்லது டெய்லி ஒரு தடவை திறந்து மூட போகிறோம். அவ்வளோதான், திறந்து மூடி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தில் நல்லா புளிச்சு கல் மாதிரி வாடையடிக்கும். அந்த கல் மாதிரி வாடையடிச்சுன்னா அதை எடுத்து நம்ம பயிர் விவசாயம் பண்ணால், முதல்ல ட்ரிப்பு வழியில் விவசாயம் பண்ணியிருந்தாலும் சாதா விவசாயம் பண்ணியிருந்தாலும் 1 லிட்டருக்கு 400 லிட்டர். இப்போ வந்து நம்ம ஒரு பயிர் வச்சோம்னா, பயிர் வச்சோடனே உடனே வேர் வந்து ஓடாது, வேர் ஓடாமல் வேர் ஓட லேட்டாகும். அப்போ நீங்கள் வந்து இந்த மல்டிப்ளை பண்ண ஈயத்தில் 1 லிட்டர் நீங்கள் பண்ணதில் 500 லிட்டர் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 4000 லிட்டர் நீங்கள் தண்ணி ஒரு டைமில் சொட்டு நீர் பாசனத்தில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால், இந்த மல்டிப்ளை பண்ண ஈயத்தில் 5 லிருந்து 8 லிட்டர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். 8 லிட்டர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பயிர் ரொம்ப துரிதமாக வளரும். நீங்கள் பயிரில் கொடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சில காடுகள்லாம் பார்த்திங்கன்னா களைக்கொல்லி அந்த மாதிரிலாம் அடித்து அந்த நிலத்தை வந்து கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி கடினத்தன்மையாக இருக்கிற இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி ஈயம் கொடுக்கலாம். ஈயம் கொடுத்தோம்னா பயிர் துரிதமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த நம்ம ஈயம் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 1 லிட்டர் ஈயம் தான், அதை வந்து நம்ம 20 லிட்டர் ஆக்கணும். 20 லிட்டர் ஆக்கி அதிலிருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அது மாதிரி எப்படிங்கிற செய்முறையை இப்போ பார்ப்போம். ஈயத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு மூணு தேவை, 1 கிலோ வெள்ளம், மண்டை வெள்ளம். இதை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா உடச்சி வச்சுருக்கோம். உடச்சிட்டு அதை வந்து புள்ள கொட்ட போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வெள்ளம் போட்டாச்சு. இப்போ வந்து 18 லிட்டர் நமக்கு தண்ணி, 18 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். அதாவது ஒரு இப்போ போஸ்ட்டை நல்லா போட்டு இறுக்கி மூடிடுறோம், காற்று போகாமல் மூடிடுறோம், மூடி வச்சிடறோம். வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு அப்படி இந்த மாதிரி இறுக்கி மூடி வச்சுட்டு ஒரு 4 நாள் வந்துட்டு இந்த இதை எல்லாத்தையும் கலந்தாச்சு போட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு திரும்ப வந்து ஒரு 4 நாளைக்கு திறக்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து திறக்கிறோம், திறந்து விடணும், திறந்து திரும்ப. இதே மாதிரி ஒரு வாரம் 4 நாள் அல்லது 1 வாரம் வரையும் பண்ணலாம். பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் இது நல்லா புளிச்சிடும். கல் மாதிரி புளிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாலே அதோட ஸ்மெல் வரும், நல்ல ஒரு கல் ஸ்மெல் வரும். அதிலிருந்து மல்டிப்ளை பண்ணது இப்போ நம்ம மொத்தம் போட்டுருக்கிறதுனா 20 லிட்டருக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம். 1 லிட்டரில் 500 லிட்டர் தண்ணி வரையும் கலக்கலாம். தண்ணி கலந்து நீங்கள் பயிர்களுக்கு விடலாம், எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்த காலத்தில் ரொம்ப பண்ணோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஈயம் போய் நம்ம காட்டில் இது பண்ணோன்னே அந்த பூமியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நல்லா வளர வைக்கும். பாக்டீரியா நல்லா வளர வைக்கிறதுனால இது தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த பயிரும் இல்லை, எல்லா பயிருக்குமே பயன்படுத்தலாம். அதோடு நீங்கள் சொட்டு நீர் பாசனத்திலலாம் பயன்படுத்தி விட்டால் அந்த லேசான தூசு அந்த மாதிரி இருந்தது கூட எடுத்துருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பாக்டீரியா நல்லா வேலை செய்யும், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ரசாயனம் கிடையாது, இயற்கை. நீங்கள் தொடர்ந்து பூமியை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம்.
எக்ஸ்ட்ரா மிச்சம் தான் நீங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு தெளிச்சு விடலாம். ஒரு மூடாக்கு ஏதாவது போட்டிங்கன்னா அதை தெளிக்கலாம். மூடாக்கோட நீங்கள் ஏதாவது கம்போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை தெளித்து நீங்கள் கம்போஸ்ட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகும்.